Hi friends, in this video, we will see a hair care tip or hair care mask. So, this is the first time I have a hair full examine. I have a hair full fix. I have a hair smoothening hair or smoothening treatment. I have a hair wash. I have a hair pack. So, I have a hair dandruff. I have a hair fall start. I have a oil secretion on the hair. I have a rough hair. So, I have a dandruff. உங்களுக்கு ஸ்க்ராட்ச் பண்ணி காட்டியிருக்கேன், உங்களுக்கு தெரியுதான் தெரியல அந்த லெவலுக்கு. ஸோ என் தலையில் ரொம்ப டேண்ட்ரஃப் வந்துருச்சு. எந்த அளவுக்குன்னா ரொம்ப ட்ரை பேச்சஸ் ஆகி அப்படியே பக்கு பக்கா பேத்துட்டு வர அளவுக்கு வந்து என்னோட ஹேர் வந்து ஆயிடுச்சு. ஸோ ஸ்மூத்னிங்க்கு முன்னாடி என் ஹேரில் வந்து டேண்ட்ரஃப் இருந்திருக்கு. ஸோ அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ட்ரையான ஒரு பேச்சி வந்து எனக்கு இருக்கும். இந்த வாட்டி எனக்கு வந்த டேண்ட்ரஃப் எல்லாமே ஆயில் ஸ்கேல்பில் வந்தது. ஸ்மூத்னிங் பண்ணதுனால மேபி என் ஹேர் வந்து ஆயில் ஆச்சான்னு எனக்கு தெரியல. பட் வந்து இதுக்கு முன்னாடி நான் ஃபேஸ் பண்ணது எல்லாமே வந்து ட்ரையாக தான் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ஹேர் ஃபால். நார்மலாக கையில் இப்படி சிக்கி எடுத்தாலே வந்து நிறைய ஹேர் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து பேக்குக்கு போயிடலாம். ஸோ ஒரு எம்டி பவுலில் வந்து நான் எனக்கு வந்து ஒரு ஹாஃப் லெமன் வந்து நான் புழிஞ்சு எடுத்துக்கிறேன். ஸோ லெமன் வந்து உங்களோட டேண்ட்ரஃப் வந்து க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது கூட வந்து நான் 2 tablespoons ஆஃப் தயிர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். வீட்டில் செஞ்ச தயிராக இருந்தாலும் பரவாயில்ல, கடையில் வாங்கின தயிராக இருந்தாலும் பரவாயில்ல. பட் சில்லுன்னு இருக்க வேண்டாம், ஏன்னா எல்லாமே நம்ம கோல்டு ஐட்டம்ஸ் வந்து கலக்க போகிறோம். ஸோ கோல்டு பிடிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால நார்மல் தயிர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2 tablespoons தயிர், இல்லை உங்கள் ஹேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தயிரோட குவான்டிட்டி வந்து மாற்றிக்கலாம். இது கூட வந்து எனக்கு ரெடிமேடாக இருக்கிற அலோவேரா ஜெல் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், விச் இஸ் பேக்டு. உங்ககிட்ட வந்து நேச்சர் அலோவேரா கிடச்சிதுன்னா தயவு செஞ்சு அதை போட்டு இந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணுங்கள், இன்னும் பெனிஃபிஷியலாக இருக்கும். இதை வந்து நான் 2-3 pumps வந்து எடுத்து நான் கலந்துக்கிறேன். அது வந்து ஒரு 2-3 tablespoons. இதை வந்து என் ஹேரில் வந்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். எப்போ நீங்கள் ஹேர் பேக் எது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஹேரில் வந்து நல்லா சிக்கி எடுத்துருங்க. பிகாஸ் நம்ம வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி சிக்கி எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து ஆக்சுவலி நல்லது. நம்ம ஹேர் பேக் போட்ட பிறகு சிக்கி எடுக்க முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து உங்கள் ஹேரில் ஃபுல்லாக இந்த மாஸ்க்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. லென்த்தில் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஸ்கேல்பில் மட்டும் நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணால் போதும். ஆலோவேரா ஜெல் வந்து உங்களோட ஹேர் லாஸை வந்து ஹேர் ஃபாலை வந்து ஸ்டாப் பண்ணி ஹேர் ரீக்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். உங்கள் தயிர் வந்து நல்ல மாய்ஸ்சர் கொடுத்து நல்லா லாக் பண்ணி ரொம்ப ட்ரை ஆகாமல் நம்ம ஸ்கேல்பை வந்து பார்த்துக்கோம். இந்த மாதிரி நான் 2 sides அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய ஹேரை வந்து நான் உங்களுக்கு பேக் சைட்லேயுமே வந்து காட்டினா அது லென்த்தில் அப்ளை பண்ணலை, வெறும் ஸ்கேல்ப் இருக்குன்னு தான் அப்ளை பண்ணியிருக்கேன். அது வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ பாருங்கள், தலை வந்து ரொம்ப கலராகவே இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 5 minutes விடுங்க, அதுக்கு மேலே வேண்டாம். உங்ககிட்ட எந்த ஷாம்பு இருந்தாலும் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டவ் ஷாம்பு போட்டு ஹேரை வந்து வாஷ் பண்ண போகிறேன். ஸோ ஹேர் வந்து வாஷ் பண்ண பிறகு இப்படி தான் இருக்குது. எல்லாருக்குமே ஹேர் வாஷ் பண்ண உடனே ஒரு ஸ்மூத்னஸ் இருக்கும். ஸோ ஸ்மூத்னிங் பண்ண ஹேர் எனக்குமே அப்படி தான் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து இதில் டேண்ட்ரஃப் ஹேர் ஃபால் எல்லாமே வந்து எப்படி இருக்குதுன்னு நான் வந்து காட்டுறேன். ஸோ வந்து சீப்பில் வந்து நம்ம சிக்கி எடுக்கும்போது நம்மளுக்கு எந்த ஒரு ஹேர் ஃபாலுமே வரல. ஒரே நாள் ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிடுமா அப்படின்னா கிடையாது. எந்த எப்பேற்பட்ட பேக் போட்டாலும் ஒரே நாளில் வந்து நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகாது. டேண்ட்ரஃப்மே அந்த மாதிரி தான். ஸோ ரெகுலராக இந்த பேக்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ டேண்ட்ரஃப் இருந்து என் தலை வந்து இப்போ டேண்ட்ரஃபே இல்லை. நல்லா ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் இருக்குது, பிச்சைக்கார மண்டையாக இருந்தது என் தலை. இப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ண பிறகு நல்ல ஒரு ஸ்மூத்தாக வந்து இருக்குது. ஸோ வந்து நம்ம லென்த்துக்கு வந்து எதுவுமே நம்ம பண்ணலை. நம்ம ஸ்கேல்ப் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கோ நம்மளோட லென்த் ஹேர் லென்த்துமே நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ என்னோடய ஹேர் வந்து இந்த மாதிரி தான் ஸ்மூத்தாக சில்கியாக வந்து மாறிடுச்சு. ஸோ நான் அதை ரெகுலராக வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ என்னோடய ஹேரோட 2 sides நான் வந்து காட்டியிருக்கேன், நல்லா ஷைனிங்காக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தயிரோட மாய்ஸ்சர்னால கிடைக்கக்கூடிய ஷைனிங். நான் வந்து ஹேரில் எந்த சீரம் எந்த கண்டிஷனருமே நான் யூஸ் பண்ணலை, நான் வெறும் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ என்னோடய ஹேரோட பேக் சைடுமே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நான் பேக் சைடு வந்து நம்ம ஸ்கேல்ப் இருக்கு தான் அப்ளை பண்ணோம், லென்த் ரொம்ப கன்றாவே இருந்தது இல்லையா. ஸோ என்னோடய ஹேரோட பேக் சைடுமே நான் அதில் காட்டியிருக்கேன். ஸோ பாருங்கள், என்னோடய ஹேர் வந்து இப்படி தான் இருக்குது. நடு நடுவில் வந்து நான் முன்னாடி வந்து பிரித்து காட்டும் போது நிறைய ஆயில் செக்ரேஷனில் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது இல்லையா, இப்போ வந்து எல்லாமே வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த பேக்கை வந்து நம்ம ரெகுலராக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஹேர் டேண்ட்ரஃப் ஹேர் ஃபால் எல்லாமே வந்து கம்மி ஆகிடும். ஹேர் ரீக்ரோத்துக்கு வந்து இது ரொம்பவே நல்லா நான் அந்த ஆலோவேரா ஜெல் ஹெல்ப் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரல் ஆலோவேரா ட்ரை பண்ண பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சில்கியான ஹேர் வேணும் அப்படின்னா மறக்காம இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல வீட்டில் சந்திக்கிறேன். பாய்.